சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். வி3 ஆன்லைன் டிவி. அன்பார்ந்த வி3 குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த மாதம் 16-17 ஆகிய தேதியில சென்னையில நம்ம ஐடிசி சோழா, ஐடிசி கிராண்ட் சோழா, ஒரு ஆடம்பர வசதிகள் கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரெசிடென்சியல் செலப்ரேஷன் வித் ரெசிடென்சியல் ட்ரைனிங், அதாவது மிக பிரம்மாண்டமான ஒரு எதிர்கால வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும் பொருட்டு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஷார்ட் சைக்காலஜியை ஒரு லக்ஸரி சைக்காலஜியாக ப்ரோக்ராமிங் பண்ணக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ப்ரோக்ராமை நம்ம வந்து நிறுவனம் வந்து வருகின்ற 16-17 ஆகிய தேதியில் சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ மேக்சிமம் அது சார்ந்து மக்கள் வந்து அதில் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் அச்சீவ் ஆகிட்டீங்க. நியர்லி 70% மக்கள் வந்து அச்சீவ் ஆகிட்டீங்க. இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு 30% தான் வேகன்சி இருக்குது. என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தால் வருகின்ற 6 அல்லது 7 தேதிக்குள்ளே கண்டிப்பாக நம்மளுடைய அந்த ஐடிசி சோழாவுக்கு தேவையான அந்த 600 நபர்களுடைய கவுண்ட் வந்து கண்டிப்பாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் நம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கிறோம். ஸோ யாராவது ட்ரை பண்ணால் கொஞ்சம் அசால்ட்டாக ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் வந்து துரிதமாக செயல்பட்டு உங்களுடைய தகுதியை வந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து அந்த தகுதியை அடைவதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களுக்குள்ள அந்த ஐடிசியில் கலந்துக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கும், அந்த எண்ணத்தை நிறைவேற்றி ஒரு திருப்தி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வேகமாக உங்களுடைய செயல்பாட்டை நீங்கள் வந்து துரிதப்படுத்தணும். காரணம் என்னென்னா, ஐடிசி சோழாவுக்கு கவுண்ட் வந்து 70% முடிஞ்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணி 10 நாட்களுக்குள்ளே 70% முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு 5 நாள், 4 நாள், 5 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக வந்து 100% முடிஞ்சிடும். ஸோ எல்லாருமே டிஎல் ஆகிறது கட்டாயமாக நீங்கள் வந்து முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த டிஎல் எடுக்கிற அந்த முயற்சியில் பிஎம் அப்படிங்கிற நிலையை அடைஞ்சாலும் உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு ஆஃபர் இருக்குங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதை ஒவ்வொரு முறையும் நான் ஞாபகப்படுத்த எதுக்காகனா, ஸோ பிஎம்ங்கிறது குரோர்பரி பிளானில் சேர்ந்த எல்லாருடைய அந்த டார்கெட்டாக இருக்கணும். கொஞ்சம் முயற்சி எடுத்தால் டிஎல் ஆயிடலாம்னு நினச்சிங்கன்னா டிஎல் ஆயிட்டீங்கன்னா ஐடிசி ஜோரால் வந்து கலந்துக்கலாம். ஸோ இது சார்ந்து உங்களுடைய முயற்சி இன்னும் கொஞ்சம் வேகப்படணும்னு சொல்லிக்கிட்டு அடுத்தபடியாக மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, நம்மளுடைய சென்னை சந்திப்பு நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை சென்னை சந்திப்பு. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அந்த சென்னை சந்திப்பு பார்த்தீங்கன்னா சென்னையில் கோயம்பேடு பக்கத்தில் இருக்கிற சென்னை ஹெட்வே, அதாவது ஒரு நல்ல ஒரு மெயின் ஜங்ஷன், அதாவது விஜயகாந்த் கல்யாண மண்டபத்துக்கு எதிர்த்தாப்புலன்னு சொன்னி அதோடைய லேண்ட்மார்க், அதாவது ஆண்டாளழகர் திருமண மண்டபம்னு சொல்லுவாங்க. ஸோ விஜயகாந்த் திருமண மண்டபங்கிறது வந்து மக்களுக்கு எளிமையாக தெரிஞ்ச ஒரு லேண்ட்மார்க்கோட நேம். ஸோ விஜயகாந்த் திருமண மண்டபத்துக்கு நேர் எதிர்த்தாப்புல அப்படின்னா அந்த அந்த ராகினி தியேட்டர், அந்த ஜங்ஷன், அந்த ஜங்ஷனில் சென்னை கேட்வேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக நம்ம புக் பண்ணியிருக்கோம். சென்னையிலையும் மிகச்சரியாக 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நம்ம அந்த ப்ரோக்ராம் நடத்த திட்டமிட்டிருக்கோம். மிக பிரம்மாண்டமான ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த சென்னையிலிருந்து ஒரு 150 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய சூப்பர் சேலரி அச்சீவர்ஸ் கட்டாயமாக கலந்து கொள்ளணும். அகைன் வந்து சென்னை அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பிஎம் குரோர்பதி பிளானுடைய பிஎம், குரோர்பதி பிளானுடைய டிஎல், குரோர்பதி பிளானுடைய இஎல், குரோர்பதி பிளானுடைய டிஎம், இவங்க எல்லாரும் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கணும். ஸோ நான் வந்து பிஎம்ஐ டிஎல் ஆயிருவேன் அப்படின்னு யாராவது நினைக்கக்கூடிய அந்த குரோர்பதி பிளான்ல அந்த ஜாயினர்ஸ் அந்த திட்டத்தில் இருந்தீங்கன்னா நீங்களும் கலந்துக்கலாம். ஸோ ஏன்னா அந்த பிளான்ல எப்படி நீங்கள் வந்து குரோர்பதி ஆகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாவை நான் அந்த ப்ரோக்ராமில் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் மிகச்சரியாக நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை 4 மணியிலிருந்து 6 மணி வரை சென்னை கேட்வே, அதாவது விஜயகாந்த் திருமண மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில், ஆண்டாளழகர் திருமண மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் அந்த ப்ரோக்ராம் நடக்குது, சென்னை ஹெட்வே. ஸோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் மெயின் ரோட்டில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஃபேமஸ் ஜங்ஷன் அது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சென்னை ஹோட்டலில், சென்னை கேட்வே ஹோட்டலில் கான்ஃபரன்ஸ் காலில் 4 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு சென்னை அதன் சுற்றுவட்டார பகுதி மக்களை சந்திப்பதற்கு நானே நேரில் வரேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை மனதில் கொண்டு பதிவு பண்ண சொல்கிறதை நம்ம கட்டாயமாக வந்து கட்டாயமாக்கியிருக்கோம். அதன் அடிப்படையில் கீழே ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகும். இந்த நம்பரில் யாரெல்லாம் நீங்கள் கலந்துக்க இருக்கிறீங்களோ எல்லாருமே ஃபோன் பண்ணி உங்கள் நேமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் டீம்லேருந்து யார் வர்றாங்கன்னா கூட, ஸோ நான் வர்றேன், என் டீம்லேருந்து இன்னொருத்தர் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி கவுண்டை கொடுத்து, ஸோ உங்கள் டீம் சார்ந்த கவுண்ட் அல்லது உங்களுடைய பேர் எல்லாமே கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுறது கம்பல்சரி. கீழே போயிட்டு இருக்க நம்பரில் கட்டாயமாக கால் பண்ணி உங்களுடைய நேமை பதிவு பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா,
ஒரு கரெக்டான க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஸோ க்ரோர்பரி பிளானுடைய சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அது மற்றும் நிறுவனத்துடைய வளர்ச்சியை தெரிஞ்சுக்கிறதாகவும் நேரில் வந்து எல்லாரும் கலந்துக்கோங்க. சென்னை சந்திப்பு ஃப்ரைடே ஈவினிங் வந்து 4 to 6, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 3:00 ஸ்டார்ட் ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3:00 3:30 நீங்கள் வந்தால் தான் கான்ஃபரன்ஸ் காலில் சீட்டிங் கிடைக்கும். நம்ம இப்போ ஏற்கனவே 7-8 மாவட்டத்துக்கு நம்ம போய்க்கு வந்துட்டோம். ஸோ எல்லா மாவட்டத்துலையுமே சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி க்ரௌடு வந்து நமக்கு வெரி பிக் க்ரௌட் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், 3 to 3:30 வந்துருங்க. ஒரு 3:30 to 4:00 நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனீங்கன்னா 4:00 ப்ரோக்ராம் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி 6:00 ப்ரோக்ராம் முடிச்சு உங்களை வீட்டுக்கு வழி எடுத்துடலாம். ஸோ மெட்ரோ ட்ரெயினில் வர்றது ஈஸி, அகெயின் பஸ் போக்குவரத்துலேயும் அது ஈஸியான ஒரு லொக்கேஷன். கண்டிப்பாக 4 to 6 சென்னை ப்ரோக்ராமில் உங்களை சென்னை சார்ந்த மக்களை சந்திக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து துரிதமாக செயல்பட்டு அந்த ஐடிசி சோலாக்கு அச்சீவ் பண்ண முயற்சி பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.